ஹலோ வெஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அட வேற யாரும் இல்லைங்க, நம்ம தளபதி விஜய். அதுக்கப்புறம் சாய் பல்லவி, இவங்க ரெண்டு பேர் பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே. என்னடா சாய் பல்லவியும் விஜயும் எந்த படமே நடிக்கலையாடா, இவங்களை வச்சு நீ ஒரு உருட்டு உருட்டியாடா, டே நீ உருட்டுறதுலாம் நான் கேட்க முடியாதா அப்படின்லாம் கோவப்படாதீங்க. அட உண்மையிலுமே இவங்களை பற்றின உண்மையான நியூஸுங்க. விஜயை சாய் பல்லவியும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. தயவு செஞ்சு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். தளபதி விஜய் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு இல்லைங்க, உலகம் ஃபுல்லாகவே தெரியும். அப்படி கொண்ட ஒரு ஃபேமஸான ஆக்டரு சாய் பல்லவி அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும்னு வச்சு பார்த்தாங்களா? ஏன்னா அப்படி கொண்ட ஒரு டான்ஸரு, ரெண்டு பேருமே ஈக்குவல் டான்ஸர்னு தாங்க சொல்லணும். தளபதி விஜய்க்கு 50 வயசு ஆனாலும் அவர் இப்போ ஆடுற டான்ஸு யாருனாலே ஆட முடியாதுன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான மனுஷன். நம்ம சாய் பல்லவி என்ன குறைவாக ஆடுறாங்க, வேற மாதிரியா டான்ஸ் தாங்க ஆடுறாங்க. ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வேற மாதிரி ஆடுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய், அவர் மாதிரி ஒரு ஆக்டர் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் க்வெஸ்சன் மார்க் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தலைவர் நடிப்பு இருக்கு பாருங்க, அப்பப்பப்பா சொல்லவே முடியாது. அவர் ஃபஸ்ட்டு படத்தில் என்னமோ அவர் கொஞ்சம் சுமாராக நடித்தார், இப்போ தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வேறு யாருனாலையும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காருங்க மேலே. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சாய் பல்லவியும் அப்படி தான் சொல்லணும். ஏன்னு வச்சுங்க, அவங்களோட நடிப்பு சாதாரண நடிப்பு இல்லைங்க, அப்பப்பப்பப்பா சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு நடிப்பு. பிரேமம் படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க பாருங்கள் மலர் டீச்சர், இப்போ வரையும் என்னாலையெல்லாம் மறக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். மலர் டீச்சர் மலர் டீச்சர்னு ஒரு கேரக்டரே உருவாகிட்டுனா பாருங்களேன், இப்போ இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளே என்ன பிரச்சனைடா, சம்மந்தமே இல்லாமல் உருட்டுறியாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னமோ உண்மைதாங்க. அட முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டேன். அட வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாய் பல்லவிக்கு விஜயோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆனால் அவங்க தட்டி கழிச்சிருக்காங்க. டேய் போங்கடா, எனக்கு வேறு நடிகரோட எனக்கு ஷூட் இருக்குது, நான் விஜயோடலாம் நடிக்க முடியாது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்களாம். அட என்னடா ரீசன் அப்படின்ட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பூனைக்கு தலையாக இருப்பேன் ஆனால் புலிக்கு வாளாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அட வேற ஒன்றும் இல்லைங்க, நான் சின்ன சின்ன நடிகரோட நடித்தாலும் என்னோடய கேரக்டரு வேற மாதிரியாக இருக்கும். ஆனால் விஜயோட நடித்தேன்னா என் கேரக்டரை சிம்பிளாக முடிச்சு அனுப்பிடுவாங்க, பணம் என்னமோ அதிகமாக கொடுப்பாங்க, ஆனால் என் கேரக்டர் நிற்காது மக்கள் மத்தியில், என்னோடய மார்க்கெட்டு குறைஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னப்பா, நம்மளோட ராஷ்மிகாவும் தான் நடிச்சிருக்காங்க வாரிசு படத்தில், இவங்களோட கேரக்டர் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அட ஆனால் இதுவும் உண்மை தாங்க, ராஷ்மிகாவை பாட்டில் மட்டும் காமிச்சிருப்பாங்க, 2-3 சீனில் காமிச்சிருப்பாங்க, இதனாலே அவங்க மார்க்கெட் இப்போ குறைஞ்சிட்டு தாங்க சொல்லணும். டான்ஸ் மட்டும் ஆனால் பார்த்தது, ஒரு படத்துக்கு நடிப்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாய் பல்லவி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள். அட எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது இந்த நியூஸ். ஒவ்வொரு நடிகையும் விஜயோட ஒரு பிட்டு சீன், ஐ மீன் தப்படுதுங்க, ஒரு சின்ன சீனு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நடிகை வாய்ப்புக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஹீரோயினியாக நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடச்சிருக்கு. அட போங்கடா அப்படின்ட்டு அசால்ட்டாக தூசை தட்டிட்டு போகிற மாதிரி தட்டிட்டு போயிருக்காங்கன்னா பாருங்களேன், எப்படி கொண்ட நடிகையாக இருப்பாங்கன்னு பாருங்கள். இவங்க நடிகை மட்டும் கிடையாதுங்க, டான்ஸர், அப்படி கொண்ட டான்ஸர், அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள். இவ்வளோ சம்பளம் வாங்குறதுனால கொழுப்பு அதிகமாக இருக்கு பிறகு, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நெட்டிசன்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம தளபதி விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே ஒன்று புரியலையா? சரி, இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு நீங்களும் ஒரு கமெண்ட்டை போடுங்க, உங்களோட கமெண்ட் என்னன்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், டாட்டா.